ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஸ்டைல் பை வித்து. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த அங்கிரஹா ஸ்டைல் ஏ லைன் குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 2.5 மீட்டர் வந்து பிரிண்டட் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துருக்கேன். வாங்க இதை வந்து எப்படி மடித்து மார்க் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு எவ்வளோ பாடிஸ் தேவையோ அதை மட்டும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த துணியிலேருந்து. அதுக்கு நான் வந்து துணியை இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய டோட்டல் லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடிஸ் ப்ளஸ் பாட்டம், ஸோ டோட்டலாக வந்து நான் 47.5 இன்ச்சுக்கு வந்துட்டு சீம் அலவன்ஸோடு சேர்த்து வந்து எடுக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாடிஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வித் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ லென்த் நான் மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னா 15 இன்ச் வந்து பாடிஸ்க்கு வந்துட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். எவ்வளோ எனக்கு தேவையான வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கு தான் நான் வந்துட்டு இந்த துணியை வந்து மடித்து வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து துணியை அந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு வாட்டி மடிச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் பேக் போர்ஷன் ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோல்டட் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன், செகண்ட் வந்து பேக் போர்ஷனுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷோல்டர் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னோடய மெஷர்மெண்ட்டில் ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னா 6.5 இன்ச். ஸோ ஜஸ்ட்டு 6.5 இன்ச்சு ஃபோல்டட் சைட்லேருந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித் பாயிண்ட் எவ்வளோனா 3 இன்ச்சு. ஸோ ஜஸ்ட்டு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த நெக் வித் பாயிண்ட்டோடு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 6.5 இன்ச் போல் வந்துட்டு ஆம்போல் டெப்த் வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். என்னோடய மெஷர்மெண்ட்டில் செஸ்ட் எவ்வளோனா 9.5 இன்ச் வருது, ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்கள் மெஷர்மெண்ட்டில் செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு டிவைடட் பை 4 ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்னோடய மெஷர்மெண்ட்டில் வேஸ்ட் எவ்வளோ நான் மார்க் பண்ணுறேன்னா செஸ்ட்டை விட ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கம்மியாக மார்க் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 10.5 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் போல் மேலே மார்க் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கர்வ் வரைஞ்சி விட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்போல் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் ஆம்போல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த இடத்துல இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் இங்கேருந்தும் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் ஆம்போல்க்கு வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் போர்ஷனோட நெக்லைன், பேக் போர்ஷனோட நெக்லைன் மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக்லைன் வந்து ஒரு 5 இன்ச்சும் ஃப்ரண்ட் நெக்லைன் வந்து ஒரு 6.5 இன்ச்சுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் போர்ஷன் நெக்லைனுக்கு வந்துட்டு ஒரு கர்வ் வி ஷேப் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். பேக் போர்ஷன் நெக்லைன் வந்து நான் ரவுண்ட் நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து மார்க்கிங் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து பேக் ஆம்போல் மட்டும் பேக் நெக் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு, இது வந்துட்டு பேக் போர்ஷனுக்கு, ரெண்டுமே வந்து ஃபோல்டட் சைடு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் ஆம்போல் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேக் நெக்கும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ பேக் போர்ஷன் தனியாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்துட்டு ஃப்ரண்ட் நெக்லைன் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அங்கரஹா ஸ்டைலுன்றதுனால பார்டர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம். அதை வந்து இந்த நெக்லைனோடு நம்ம இப்படி ஒரு ஷேப் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷனை மட்டும் நம்ம வந்துட்டு இன்னொரு துணியில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இது மாதிரி லே பண்ணிவிட்டு துணியோட நல்ல பக்கம் எதுன்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு நல்ல பக்கத்தையும் மேட்ச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே இதை வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ட்ரேஸ் பண்ணி முடிச்சுட்டேன், இதை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸோ அவ்வளோதான், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஆம்பல் கர்வ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் கட் பண்ணிட்டேன், இதை நான் ஜஸ்ட் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்கும், இப்படி வந்துட்டு நம்ம ஓவர்லேப் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து சென்டருக்கு வந்துட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த சென்டர் லைன்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 4 இன்ச் போல் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம வந்துட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பாட்டம் போர்ஷன், பாட்டம் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டட் சைடு, இது வந்துட்டு ஓப்பன் சைடு, 4 லேயர்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல வந்துட்டு லென்த் வைஸ் அப்புறம் வித் வைஸ் நான் வந்து இதை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் வந்துட்டு பாட்டமோட லென்த் எவ்வளோன்றதை வந்து மார்க் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு 32.5 இன்ச்க்கு வந்துட்டு பாட்டம் வரும். ஸோ அதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் பேக் போர்ஷனோட பார்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம கீழே பாட்டம் வரைக்கும், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து கீழே பாட்டமில் வந்து நம்ம எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழேருந்து ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ் வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதோட மார்க்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர்லேயும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு துணி வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் இன்னொரு லேயர் வந்துட்டு பேக் போர்ஷனுக்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவுக்கு நான் வந்து டிமைனிங் ஃபேப்ரிக் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து இது மாதிரி 4 நான் வந்து மடிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பனாக இருக்கும், 4 லேயர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபோல்டட் சைட் பக்கத்துலேருந்து தான் மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவோட லென்த் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 9 இன்ச் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். இங்கே வச்சு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து இங்கே வச்சு ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மார்க் பண்ணலாம். இது வந்து 7.5 இன்ச் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நம்ம எவ்வளோ சீம் அலவன்ஸ் வந்து பாடிஸில் கொடுத்துருக்கோமோ அதே சீம் அலவன்ஸ் வந்து இங்கேயும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் பாட்டம் ரவுண்டு வந்துட்டு நம்ம இங்கே வச்சு மார்க் பண்ண போகிறோம். அது வந்துட்டு அரவுண்டு 5.5 இன்ச் வருது. ப்ளஸ் வந்துட்டு நம்ம சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்துட்டு இது மாதிரி பேக் ஸ்லீவ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே வந்து வரைஞ்சி விட்டுக்கிறது தான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நான் லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே கொடுத்துட்டு நம்ம அந்த பாயிண்ட் வழியாக வந்து ட்ரா பண்ணுறது தான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ்.
அவ்வளோதான். இதோட வந்து மார்க்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு துணியை வந்து விரித்து விட்டுட்டு ரைட் சைட்ஸ் வந்து ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். எப்பயுமே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். அவ்வளோதான். இதோட வந்து கட்டிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் பார்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ராஸ் பீஸ் வச்சு இந்த ரெண்டு நெக்லைனும் நம்ம வந்துட்டு ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கேக்கும் நம்ம வந்துட்டு இதே மாதிரி க்ராஸ் பீஸ் வச்சு துணியோட நல்ல பக்கம் வச்சு தச்சுட்டு அதை ராங் சைட் டர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் பேக் பார்டர்ஸ் எடுத்திருக்கேன். அதோட நெக்லைனும் நம்ம வந்து க்ராஸ் பீஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா துணியோட நல்ல பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு அதை ராங் சைடில் டர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்டர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற வந்து க்ராஸ் பீஸை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கர்ட்ஸ் வந்து போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்டர்ஸோட இன்னொரு போர்ஷனையும் நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பேக் போர்ஷனோட நெக்லைன் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த க்ராஸ் பீஸ் மட்டும் இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணி விட்டுடுறேன். இதுக்கப்புறம் ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ரெண்டுத்தையும் வந்துட்டு சென்டர் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஓவர்லேப் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு கீழே மட்டும் முதல்ல நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்துட்டு கீழே வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பேக் போர்ஷனோட நெக்லைன் வந்துட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பேக் போர்ஷனும் ஃப்ரண்ட் போர்ஷனும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு ஷோல்டர் முதல்ல நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்லைனை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி நான் ராங் சைடு வந்துட்டு மடித்து தச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேக் போர்ஷன் மேலே ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சு ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி நான் வந்துட்டு ஸ்டிச் போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி பேக் போர்ஷனோட நெக்லைனை வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஷோல்டரும் அட்டாச் பண்ணிட்டேன், பேக் போர்ஷன் நெக்லைனும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ஓப்பனாக இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ரோப் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு ஈக்குவலாக ஒரு 3 இன்ச் போல் அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் இது முதல்ல நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் துணியில் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நான் அந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இது மாதிரி ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்லீவ் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதே மெத்தடில். ஸோ அதுக்கு நான் முதல்ல வந்துட்டு ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட சென்டர் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழேருந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்காக நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு வி ஷேப் போல் வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். இது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் வந்துட்டு சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு வி ஷேப் மாதிரி நம்ம இங்கே வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு ஸ்லீவுக்கும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துணியோட ராங் சைடு இது வந்து டர்ன் பண்ணி முடிச்சுட்டு போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு எல்லா சைடும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட மேட்ச் பண்ணி வச்சுட்டு நான் பின் குத்திருக்கேன். குத்திட்டு நம்ம வந்துட்டு அந்த வி ஷேப் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் வந்துட்டு ஸ்டிச் போட்டுட்டேன். ஜஸ்ட் இதை மட்டும் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை வந்து துணியோட ராங் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேர்ன் பண்ணிட்டு நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அது அப்படியே வந்து செட் ஆயிடும். அதுக்கப்புறம் இப்படி திருப்பிட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் அதை ஸ்டிச் போட்டுப்பேன். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு இந்த மாதிரி இங்கே வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஒரு சைட் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரியே இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ள இன்செர்ட் கொடுத்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்ட் பண்ணி எட்ஜில் வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி சென்டரில் வச்சு முதல்ல ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இன்னொரு சைடில் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ரோப் வந்து ஃபோல்ட் பண்ணி நான் வந்து கொடுத்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஒன் டைம் மட்டும் இதை நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த சால்வேஜ் எஜ்ஜுன்றதுனால நான் வந்துட்டு அதை ஒன் டைம் மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் ட்வைஸ் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவும் நான் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு எப்படி வந்து பார்டர்ஸோடு அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு பார்டர்ஸை வந்துட்டு இந்த மாதிரி விரித்து போட்டுட்டு ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஃபினிஷ் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்லீவை வந்து இந்த மாதிரி பின் குத்தி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு ஸ்லீவும் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடும் வந்துட்டு ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு பாட்டம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட்டு பார்டர்ஸ் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு பாட்டம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் பார்டர்ஸும் பாட்டம் எப்படி அட்டாச் பண்ணுறதும் காட்டுறேன். ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பாட்டம் இந்த மாதிரி லே பண்ணிவிட்டு ரைட் சைட்ஸ் வந்து ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை அப்படியே வந்து டர்ன் பண்ணிவிட்டு ராங் சைடில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு பேக் போர்ஷனையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். தென் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பார்டர்ஸ் வந்து பாட்டம் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரண்ட் பேக் போர்ஷன் ரெண்டுத்துக்குமே. இப்போ வந்துட்டு சைட்ஸை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ துணியை வந்துட்டு ராங் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து பாட்டம் வரைக்கும் நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து பாட்டம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸோ ரெண்டு சைடும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாட்டம் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சீம் எலவென்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சீம் எலவென்ஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ஸோ வேஸ்ட் மெஷர்மெண்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபோர்ட் வந்து லிஃப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹாஃப் இன்ச் போல் சீம் எலவென்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணால் போதும் சைட்ஸ்க்கு. அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சைடும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் இந்த மாதிரி டபுளாக நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து என்னோடய ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா என்னோட இங்கிலீஷ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.